நுரையீரல்ல இருக்க சளிய வெறும் 5 நிமிஷத்துல வெறும் 5 நிமிஷத்துல கரைச்சு எப்படி வெளியேத்தலாம் அந்த வீடியோல பார்க்க போறோம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ற அந்த செய்முறை நீங்க கரெக்டா பயன்படுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 நிமிஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி ஃபுல்லா வெளிய வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்க பயன்படுத்தீங்க அப்படின்னா நுரையீரல எத்தனை வருஷம் சளி இருந்தாலும் சரி, 5 வருஷம், 10 வருஷம், 3 வருஷம், எத்தனை வருஷம் சளி இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில இருக்க சளி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நுரையீரல சளியே இல்ல, ஆனா தொண்டையில எப்பவுமே தொண்டை கட்டிட்டு இருக்கு, சளி இருக்கு. அது ஒரு ஒரு 10 வாட்டி இரும்பி இரும்பி சளி வெளியேறுத்தாதான் எனக்கு வெளியே வருது, அப்பதான் கொஞ்சம் மூச்சு ஃப்ரீயா விட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவாச பாதையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சளி அடிச்சிட்டு இருக்கு, அதனால எனக்கு நிம்மதியா மூச்சு விட முடியல, எனக்கு சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, அதனால பிரீத்திங் பிரச்சனை வருது, நல்லா நிம்மதியா படுத்துனா இது தூங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. நான் சொல்ற அந்த செய்முறைய அனைவருமே பயன்படுத்தலாம், வயசு கணக்கு இல்ல, எல்லாருமே பயன்படுத்தலாம். குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 5 வயசுக்கு மேல பயன்படுத்துங்க, ஏன்னா 5 வயசுக்குள்ள வந்து இந்த பொருட்களை வந்து பயன்படுத்த கூடாது, 5 வயசுக்கு மேல பயன்படுத்துங்க. நான் சொல்ற அளவுகள், நான் சொல்ற 2 மூலிகள் மட்டும் கரெக்டா பயன்படுத்தினா வெறும் 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சு வேறோட வெளி வரும். நல்லா ஒரு தெரியும் அப்படியே எவ்வளவு திட பொருள், அதாவது மஞ்சள் மஞ்சள் சளி இருக்கும், வெள்ளை வெள்ளையா சளி இருக்கும், அப்படியே கட்டி கட்டி அப்படி பாத்தீங்கன்னா கோந்து இருக்கும். அந்த சளி எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கரைஞ்சு வாய் வழியா நீங்க வெளியே வரத நீங்களே பாக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்க துப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா சளி வந்து கொத்து கொத்து அப்படி வெளியே வந்து விழும். நான் சொல்ற அந்த செய்முறை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க, பயன்படுத்தினா வெறும் 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நுரையில இருக்க சளி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும், தொண்டையில இருக்க சளி கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும், சுவாச பதில அடிச்சிருக்க சளி கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். இது ஆஸ்துமா நோயெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்தலாம். செய்முறையை எழுதி வச்சு கரெக்டா பயன்படுத்துங்க. துளசி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை, மூலிகையோட ராணி கூட சொல்லுவாங்க. துளசி, துளசி எடுத்துங்க, ஒரு 10 ஒரு 15 இலை எடுத்துங்க. துளசி பச்சை துளசி தான் வேணாம், துளசி பவுடர் தேவையில்ல, பச்சை துளசி எடுத்துங்க. எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க, கழுவிட்டு கட்டவரல், கட்டவரல்ல பாதி அளவுக்கு இஞ்சி, சரிங்களா, கட்டவரல்ல பாதி அளவுக்கு இஞ்சி இல்ல அப்படின்னா ஒரு கால் துண்டாவது எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மேல் துளை நல்லா சீவிடுங்க, சீவிட்டு இஞ்சி நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த இலைய 10 to 15 துளசி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டவரல கால்வாசி இல்ல பாதி அளவுக்கு இஞ்சி ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா வாயில போட்டு மென்ன ஆரம்பிங்க, சரிங்களா, நல்லா மென்னணும், சரிங்களா, நல்லா மென்னாதான் அந்த மென்னு அந்த உமிழ்நீர் உள்ள போக போக உங்களுக்கு நுரையீரலுக்கு சளி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கரைஞ்சு கரைஞ்சு வெளியே வரத்தை நீங்க பாக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவாச பதில அடிச்சிருக்க சளியும் வெளியே வந்துடும், தொண்டை பதில அடிச்சிருக்க சளியும் வெளியே வந்துடும். இது எப்படி பயன்படுத்தலாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில உணவுக்கு 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் முன்னாடி, மாலை உணவுக்கு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் முன்னாடி தொடர்ந்து குறைஞ்சது ஒரு வாரம் பயன்படுத்துங்க. ஆனா பயன்படுத்தினா 5 நிமிஷத்துல சளி கரைஞ்சு வெளியே வந்துடும். ரொம்ப நாட்கள் அதிகமா எனக்கு சளி இருக்கு அப்படின்றவங்க ஒரு 7 நாளாவது பயன்படுத்துங்க. எனக்கு 1 நாள் 2 நாள் தான் சளி இருக்கு, இல்ல எனக்கு ஜுரம் வந்தது அதனால தான் சளி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை பயன்படுத்தினாலும் போதும், சளி ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சு வந்துடும். திருப்பி சொல்றேன், கரெக்டா எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. 10 to 15 பச்சைய துளசி எடுத்துக்கங்க, நல்லா கழுவிடுங்க, கழுவிட்டு கட்டவரல கால்வாசி அல்லது அரைவாசி இஞ்சி தோல் நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு 15 துளசி பிளஸ் அந்த இஞ்சி ரெண்டுத்துமே வந்து பாத்தீங்கன்னா வாயில போட்டு நல்லா மென்று அந்த உமிழ்நீர் உள்ள இறங்குற அளவுக்கு மெல்லுங்க. அந்த துளசி வந்து உள்ள முழுங்கணும் அவசியம் இல்ல, இஞ்சி உள்ள முழுங்கணும் அவசியம் இல்ல, அந்த எச்சைகள் அந்த உமிழ்நீர்கள் வந்து நமக்கு உள்ள போக போக நுரையில இருக்க சளி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா அப்படி லிக்விடா திரவமா மாறி, திடப்பொருளா இருக்க சளி வந்து திரவமா மாறி கரைஞ்சு வெளிவரத்தை நீங்க பாக்கலாம். இதை சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த உமிழ்நீரை நல்லா முழுங்க, ஒரு 10 நிமிஷம் அதுமே செஞ்சா போதும், அதிகபட்சம் 10 நிமிஷம், குறைஞ்சது 5 நிமிஷம் செஞ்சா போதும். செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டம்ளர் ஒரு 100 ml அளவுக்கு பாத்தீங்கன்னா மிதமான வெந்நீர் குடிங்க. குடிச்சீங்கன்னா உண்ணாங்க தேங்கிட்டு இருக்க அந்த அழுக்குகள் வந்து நுரையில தேங்கிட்டு இருக்க அழுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்படியே வெளியே வந்துடும். நான் சொல்ற அந்த செய்முறை கரெக்டா பயன்படுத்தினா நுரையில இருக்க சளிய வெறும் 5 நிமிஷத்துல வெளியேற்றலாம். நன்றி, வணக்கம்.